ஏடி கேட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்தில் மறக்காம அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கொண்டக்கல்லை மற்றும் பசும்பால், அதனுடன் ஒரு சில பொருளை வைத்து ஒரு அருமையான ஊட்டச்சத்து ட்ரிங்க்ஸ் ஒன்று தயாரிக்க போகிறோம். அந்த அருமையான ஊட்டச்சத்து பானம் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அந்த பானம் குடிப்பதால் நம்மளுக்கு என்னென்ன சத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முதல்ல இருந்து கடைசி மட்டுமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு விவரம் தெரியும். பாருங்க, நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டு என்னென்னா, இந்த கொண்டக்கல்லை, கொண்டக்கல்லை வந்து இது பாருங்க, இந்த கொண்டக்கல்லை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. அந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கொண்டக்கல்லை வந்து நல்லா நீட்டாக இருக்கிற தண்ணி எல்லாமே வடிச்சிருங்க. தண்ணியை வடிக்கிட்டு இந்த கொண்டக்கல்லையை வந்து இந்த மிக்சி ஜாரில் போடுறோம். பாருங்க, மிக்சி ஜாரில் நம்ம கொண்டக்கல்லையை போட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, அதில் வந்து பாதாம் பருப்பு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு, அந்த ஊற வச்சு அந்த பாதாம் பருப்பினுடைய மேல் தோலை எல்லாமே நீக்கிட்டோம். நீக்கின அந்த பாதாம் பருப்பு வந்து பாருங்க, இதுதான் நம்ம அந்த பாதாம் பருப்பு வந்து மிக்சியில் போட போகிறோம். இது தோல் நீக்கிய பாதாம் பருப்பு, ஏற்கனவே இதை வந்து நம்ம நல்லா ஊற போட்டோம். அதனால் இப்போ அந்த ஊற போட்ட தோல் நீக்கிய பாதாம் பருப்பும் இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரிசி பருப்பு இதில் ஆட் பண்ணுறோம். பாதாம் பருப்பும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து இது என்னென்னா, இதில் வந்து நாம் இப்போ இதில் ஒரு ஏலக்காய் மட்டும், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ஏலக்காயை நல்லா கீழி உடைக்கி இந்த இதோடய நம்ம போட்டு நல்லா மிக்சியில் அடிக்கிற போகிறோம். இந்த ஏலக்காய் போடுறதுனால நம்மளுக்கு அந்த பாலானது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும், அதே நேரத்தில் சுவையாகவும் இருக்கும். என்ன சொல்றீங்கன்னா, மணமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். அதனால தான் இதில் அந்த ஏலக்காயும் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அப்படியே மிக்சி ஜாரை இதை வச்சு ஜாரை மூடி மிக்சியில் வச்சு நல்லா மைய அரைக்க போகிறோம். இப்போ நம்ம மைய நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம அரைச்சதை அப்படியே வடிகட்டுறோம். இப்போ நாம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சதை வச்சு நல்லா நீட்டாக இப்போ வடிகட்டுறோம். வடிகட்டி அந்த பாத்திரத்தில் பாருங்கள், அந்த கொண்டக்கடலையினுடைய பாலானது, கொண்டக்கடலை மற்றும் அந்த பாதாம் பருப்புடைய பால் வந்து நம்ம இறக்கிட்டோம். சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கொண்டக்கடலையில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. சாதாரண இரும்பு சத்து வந்து இதில் நிறைய நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த இரும்பு சத்து இருந்தாலே இந்த இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த எறும்புகள் திடமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம். பாருங்கள், இந்த பால் தான் இப்போ நம்ம வந்து வடிகட்டினது. இந்த பாலை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு அப்படியே லைட்டாக சூடுபடுத்த போகிறோம். பாருங்க, இப்போ சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுத்தமான பசும்பால், பசும்பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பசும்பால்லையும் நிறையா வந்து கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம கால்சியம் சத்து மட்டும் இல்லைங்க, பீட்ரூட் வைட்டமினும் இதில் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் நம்ம உடம்புடைய எலும்புகளை பாதுகாப்பதற்கு எலும்புகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த பாலில் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த பாலும் ஒரு 100 மில்லி அளவு இதில் ஆட் பண்ணுறோம். 100 மில்லி அளவு பால் ஊற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அதை லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. இப்போ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கோம். அந்த பாதாம் பருப்பில் இருக்கிற அந்த கெட்டியான அந்த மாவு சத்தானது
கீழ அடியில போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த அடியில வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப சாதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொண்டக்கடல வந்து இரும்பு சத்து இருக்கு, சோடியம் இருக்கு, துத்தநாகம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, தாமிரம் இருக்கு, இது மாதிரி எக்கச்சக்கமான கனிம சத்துகளும் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம பால்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்னீசியம் இருக்கு, அதே மாதிரி பொட்டாசியம் இருக்கு. இது வந்து பொட்டாசியம் இருக்கனால என்னன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்து என்ன பண்ணோம்னா நம்ம நாட்டு சக்கரை, இதை செஞ்சு அஸ்கா சக்கரை வேண்டாம், நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுங்க. இப்ப பாருங்க அருமையான நம்ம உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்து பானம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க செஞ்சு இந்த பானத்தை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய சதைகள் வந்து ரொம்ப திடமாக இருக்கிறதுக்கும் உதவும். அதே நேரத்தில் நம் உடம்புல வந்து செல்கள் வந்து புதியதாக அதிகரிக்கிறதுக்கும் செல் உருவாவதற்கு இது உறுதுணையாக இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோகுளோபினும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்ப இந்த பானத்தை நம்ம குடிக்கிறோம் என்னங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பலமாகும். அதே நேரத்தில் நரம்புகள் பலம் ஆகிறது இல்லாமல் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து பானமாக இது திகழ்கிறது. பாருங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து வேறொரு டம்ளரில் வடிகட்ட போகிறோம். இப்போ அருமையான ஊட்டச்சத்து பானம் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு தினைக்கும் காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பதிலாக இது ஒரு 100 ml அளவு குடிக்கிட்டீங்கனாலே போதும், உங்கள் உடம்பானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைய தினத்தில் வந்து உங்களுக்கு என்ன சத்துக்கள் உங்கள் உடம்புக்கு தேவையோ அந்த சத்து வந்து இதிலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இது நம்ம குடிக்கிறதுனால எப்பயுமே நம்ம புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கும் முடியும். அதே நேரத்தில் அந்த சோம்பேறித்தனம் அதன்படுது அந்த சுறுசுறுப்பு இல்லாமை அதான் டயர்ட்னஸ் அது வந்து குறையும். நம்மளுடைய மூளையானது மிக விரைவாக செயல்படுவதற்கும் இது பயன்படுகிறது. இது மாதிரி நம்ம குடிச்சு வரும்போது நம்மளுடைய உடம்பானது திடகாரியமாக இருக்கிறதுக்கும் பயன்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த இரத்த சோகையினால அவங்க பல விதமான இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பானம். அதே நேரத்தில் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவும். ஆனால் நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த நாட்டு சக்கரையை ஆட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க தாராளமாக அப்படியே சாப்பிடலாம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையினுடைய கண்ட்ரோலாக வச்சுருக்க உதவுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் கொண்டக்கடலை போட்டிருக்கிறோம். அந்த கொண்டக்கடலை வந்து என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்தானது ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த சர்க்கரை நோயை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. என்ன நேரில் நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கன்னு சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உண்மையாலுமே இது ஒரு அருமையான ஊட்டச்சத்து பானமாகும்.